இருகப்பற்று அப்படிங்கிற டைட்டில் பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சிருக்கும், பிரிஞ்சு போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்களை திரும்ப ஒன்றா சேர்க்கறது தான் கான்செப்டாகவே இருக்கும் அப்படின்னு அந்த ட்ரைலர் கட்லேயே அவ்வளோ அழகாக ரொம்பவே யதார்த்தமாக காட்டியிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரே ஆக்ஷன் கட் ட்ரைலர் வைலன்ஸ் மாஸ் வைப் அப்படின்னு ட்ரைலர்லாம் பார்த்து பார்த்து எல்லாருமே ஒரு வேற ஒரு வைப்பில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரீஸியான ரொம்பவே யதார்த்தமான ட்ரைலர் கட் பார்க்கும்போது ஆடியன்ஸ்னால ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும்னு தான் நினைக்கிறேன். த்ரீ ரோசஸ் மாதிரி த்ரீ பேர்ஸோட மேரேஜ் லைஃப் பற்றின ஸ்டோரி தான் இருகப்பற்று மூவியோட நாட்டாகவே இருக்கு. அந்த த்ரீ கப்பல் த்ரீ டிஃப்ரெண்டான சிச்சுவேஷனில் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறாங்க. லவ் மேரேஜ் பண்ண ஸ்ரீ அண்ட் சானி ஐயப்பன் கப்பல் மேரேஜ் முடிஞ்சு லைஃபே ஸ்டார்ட் ஆகலை, அதுக்குள்ளே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. விதாத் அண்ட் அபர்ணதி கப்பலுக்கு மேரேஜ் ஆகி ஒரு பேபி பிறந்த அப்புறம் கூட ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க அந்த லவ் சுத்தமாக இல்லாத மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருது. மேரேஜ் கவுன்சிலராக இருக்கக்கூடிய ஸ்ட்ரதாவுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டாக வர விக்ரம் பிரபுவுக்கும் மேரேஜுக்கு அப்புறமா சண்டையே வரல அப்படிங்கிறதே ஒரு ப்ராப்ளமாக மாறுது. இதை இன்னுமே தெளிவாக சொல்கிற மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை வரதுக்கு காரணம் இருக்கணும்னு எந்த அவசியமே இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறதே ஒரு பெரிய ரீசனாக தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு டைலாக் மூலமாக கன்வே பண்ணியிருக்காங்க. இப்படி லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கும் சண்டை வருது, மேரேஜ் முடிஞ்சு ஒரு பேபி இருக்கிறவங்களுக்கும் சண்டை வருது, ப்ராப்ளமே இல்லாமல் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இங்கே என்ன சொல்ல வராங்க? இதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணால் ப்ராப்ளம் சரியாகும் அப்படிங்கிறது தான் படத்தோட ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதையுமே ரொம்ப அழகாக ரெண்டு பக்கமும் ப்ரெஷர் கொடுத்து ரப்பர் பேண்டை இழுக்கும்போது அது அருந்து போகும், அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க, இல்லை சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி முடிச்சு போட்டு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற டைலாக் மூலமாக சொன்னது மட்டும் இல்லாமல் மூவியோட டைட்டில் கார்ட்லேயே இருக்கப்பற்று அப்படிங்கிற வார்த்தையை ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி ஜாயின் பண்ணுற மாதிரியான டிசைனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற கேட் அண்ட் மவுஸ் ஃபைட்டை கொண்டு வந்து அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ரியல் லைஃப் ஸ்ட்ரகிள்ஸை நம்ம கூட ஈஸியாக கனெக்ட் நிறைய சான்சஸ் இருக்கு.